ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு படம் நடந்திருக்கும் உங்களுக்கு, அதை ரொம்ப ஈஸியாக இருப்பார் விக்ரம் சார், அது எனக்கு தெரியும் எனக்கு, ஏன்னா அதை பற்றி எக்ஸ்பிரஸ் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னியாக இருந்திருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு, அது நிச்சயமாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையணும் உங்களுக்கு நான் வாழ்த்துறேன். நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த படத்தில் பண்ணிருப்பீங்க, ஆனால் எப்படி பார்வதி காட்ட மாட்டேங்கிறாரு, தோல்ட்டே இருக்காரு, எப்ப நான் பேசினாலும் கிழிச்சிட்டாரு சார், பின்னி டாப்ல ஜிவி போல்ட்டே இருக்காரு. சோ ஐ அம் ஈகர்லி வெயிட்டிங். அப்புறம் படத்தோட டெக்னீஷியன்ஸ் செல்வா வந்து எனக்கு, எடிட்டர் செல்வா வந்து எனக்கு ஸ்டுடியோட வெரி க்ளோஸ்லி கனெக்டட். நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது ப்ளஸ், என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+2+3+ multiple languagesலயா, எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ ப்ளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு ப்ளஸ் தான், மத்த எல்லா OTT-ஐ விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு ரூபாய் தான். OTT ப்ளஸ் டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை ப்ளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT ப்ளஸ், இது ஆல் இன் ஒன் ஆப், உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT ப்ளஸ், இதுல எல்லாமே ப்ளஸ். எல்லாருக்கும் வணக்கம். சியான்சார் ஃபேன்ஸுக்கு என்னுடைய மாலை வணக்கம். சிவகுமார் ஐயா, அம்மா, பெரியம்மா, ரஞ்சித் சார் மதர் எல்லாம் வந்திருக்காங்க வீட்டில், எல்லாம் ரஞ்சித் சார் வீட்டில் வந்திருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க, பிருந்தா சிஸ்டர், சாந்தினி, என்னோட தங்கச்சி எல்லாம் இங்கே வந்திருக்காங்க. ஸோ இவங்க பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் இன்னைக்கு இந்த தங்களான் படத்துக்கு இருக்குது. நம்மளை மனசார வாழ்த்துறது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் தான், அவங்க வந்து எந்த ஒரு கால்குலேஷனும் இருக்காது. நம்ம அமிச்சி ஆகட்டும், பாட்டி ஆகட்டும், அக்கா தங்கச்சிகள் ஆகட்டும், இல்லை மனைவி ஆகட்டும், என் ஒய்ஃப் இருக்கா நேயா. ஸோ இன்னைக்கு எனக்கு மிகப்பெரிய பேக் போன் வந்து ப்ரொடக்ஷனில் என்னுடைய ஒய்ஃப் தான். ஸோ அதை பார்த்துக்கிறங்காட்டி தான் ஒரே டைமில் எல்லாரும் கேட்பாங்க, எப்படி இவ்வளோ பெரிய படங்கள், தங்களான ஆகட்டும், கங்குவா, தாதாத்தியார், இவ்வளோ பெரிய படங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு. அதுக்கு மிகப்பெரிய ரீசன் வந்து என்னோட ஒய்ஃப் தான், அதை பார்த்துக்கிறது தான் மெயின் ரீசன். ப்ளஸ் என்னோட டீம், தனவீன் சார், ஏஜி ராஜா அண்ணா, அப்புறம் தினேஷ், என்னோட டீம் சொல்றப்ப சக்தி அண்ணனை வந்து வெளியால் நான் சொல்ல முடியாது. ஒரு பெரிய கிராஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது ஒரு மிகப்பெரிய கிராஃப்ட்டு. ஸோ அதில் வந்து எனக்கு என்னுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது சக்தி சார். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு சக்தி அண்ணனுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னைக்கும் இன்னும் 30 ஆண்டு காலம் கடந்தாலும் அவருக்கும் எனக்குமான நட்பு அப்படியே இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் கடந்த 8-9 வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப கடினமான பீரியடாக இருந்துச்சு எனக்கு, கடந்து வர்றது வந்து ரொம்ப கடினமான பீரியடாக இருந்துச்சு. அதில் என் கூட உறுதுணையாக இருந்தது ஜஷ்வந்த் பண்டாரி சார். இந்த நேரத்தில் அவர் எந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டார், ஸோ அவர் காலையில் போய் அவரை மீட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அபிநய் சிலங்கோவன் பிரதர், ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு. இந்த ஒரு 8-7 வருஷம் வந்து என் கூட ட்ராவல் பண்ணிட்டு எந்த ஒரு இடத்துலையும் என்னை விட்டு கொடுக்காம என்னை வந்து சப்போர்ட் பண்ணி கூட நின்று எப்போ கேட்டாலும் ஒரே ஒரு ஸ்மைலோட தான் என்னை பேசுவார். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சிவி பிரதர், தங்கராஜ் அண்ணா, இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பேட் சுச்சுவேஷனில் இருந்தப்ப என் கூட உறுதுணையாக இருந்து என்னை சப்போர்ட் பண்ணி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னை வந்து
டிமோட்டிவேட் ஆகாம கொண்டு வந்தது இவங்க மெயின் காரணம். பிளஸ் ஏஎல் விஜய் பிரதர் இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அதான் நான் எப்பவுமே நினைப்பேன், எனக்கு ஒரு அக்கா தங்கச்சி இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த மாதிரி பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு. அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியில ரொம்ப 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 சாஃப்ட் ஸ்போக்கன், ரொம்ப வெரி நைஸ் பர்சன். ஸோ அவர் இன்னைக்கு வந்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ப்ளஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, கிரி பிரதர், ஷேக்கு, அப்புறம் அவங்க ஃபேமிலியோட வந்திருக்காங்க, அன்சாரி பிரதர் வந்திருக்காரு. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் படத்துக்கு வரோம், ஜிவி பிரதர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடுறேன். ஸோ ஜிவி டாலிங் வந்து எங்களுடைய ஆல்மோஸ்ட் 12-13 இயர்ஸ், 1900 ஆக்சுவலாக 14-15 இயர்ஸாக நான் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 12-13 இயர்ஸாக ப்ரொஃபஷ்னலாக அவரோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு டெக்னீஷியன் நம்ம கமிட் ஆகிட்டு உள்ளே வந்துட்டோம்னா, ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு பயமே இல்லை. அது அவர் ஓன் பண்ணி, அவரோட படமாக அதை ஓன் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணி அதில் குவாலிட்டி கொடுக்கறது வந்து அவர் மாதிரி சப்போர்ட் வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. So keep supporting, darling. I love you. Thanks a lot for the lovely songs of Thangalan. And DJ enakku inna director kaata maatingiraaru. So thondite irukkar eppa na pesnalu kilichitaar sir pinni topla GV thondite irukkar. So I'm eagerly waiting. Appuram padathoda technicians செல்வா வந்து எனக்கு, எடிட்டர் செல்வா வந்து எனக்கு ஸ்டுடியோனோட வெரி க்ளோஸ்லி கனெக்டட் பர்சன், எமோஷனலி கனெக்டட் பர்சன். தேங்க்யூ செல்வா ஃபார் ஆல் த எஃபர்ட் அண்ட் வாட் எவர் யூ டிட் வித் யுவர் ஹார்ட் ஒர்க். அப்புறம் கிஷோர் பிரதர், சாம் மாஸ்டர், சாண்டி மாஸ்டர், அப்புறம் இதில் வந்து ரொம்ப ஹார்டு ஒர்க் வந்து நிறைய எல்லா டெக்னீஷியன்ஸும் அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க காஸ்டியூம்லேருந்து. இவங்க சிஸ்டருக்கு தேங்க்ஸ், ஏன்னா இது சாதாரண ஒர்க் இல்லை, எந்த இடத்துலையும் அது வந்து அன்ரியலிஸ்டிக்காக தெரிஞ்சிடக்கூடாது, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அவங்களுடைய ஒர்க் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அப்புறம் மற்ற டெக்னீஷியன்ஸு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் 11 பேர் இருக்காங்க, பாலா எல்லாம் உண்மையாகவே அவங்களோட ஒர்க் வந்து எல்லாரையும் வந்து நான் ஒரு இன்னொரு 3-4 வருஷத்துல எல்லாருடைய கார்டும் டைரக்டர் கார்டில் நான் பார்ப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அவங்களோட சின்சியாரிட்டி ஒர்க் வந்து அவ்வளோ சின்சியராக இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கேமரா டிபார்ட்மெண்ட்லேயும் அஸ்டன்ஸ் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு, விக்ரம் சார் சொல்லிட்டு இருந்தாரு, யாரோ ஒருத்தர் அவர் பேர் நான் மறந்துட்டேன், கோபியா சார் எடுத்து வச்சாருன்னா இறக்கவே மாட்டாரு, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு. ஸோ எல்லா டீமுக்கும், எல்லா கிராஃப்டுக்கும், எல்லா டெக்னீஷியனுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் ஃபஸ்ட்டு டைமு நிறைய ஆக்டர்ஸோட இந்த படத்தில் ஸ்டுடியோ கிரீன் ஒர்க் பண்ணியிருக்கு பிகாஸ் ஆஃப் ரஞ்சித் சார். ஸோ இந்த நேரத்தில் எல்லார் பேர் சொல்லணும்னா பேர் வர மாட்டேங்குது, எல்லாம் கேரக்டர் நேம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ இந்த நேரத்தில் நான் எல்லாருக்கும், பசுபதி அண்ணன் ஆகட்டும், டேனியல் சார் ஆகட்டும், நம்ம தலைவன் மறுபடியும் கேரக்டர் மெட்ராஸ் கேரக்டர் நேம் தான் வருதுட்டாலி அஸ்ரானி, அவங்க நான் அவங்க இன்டர்வியூவில் ஏதோ இங்கிலீஷில் பேசியிருந்தாங்க, நான் உடனே எழுதிட்டு ஓ அவங்க உண்மையாகவே அந்த மாதிரி ஆள் கிடையாதான்னு கேட்டேன் நான். அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அவங்க இல்லை, அவங்க ஏதோ மாடல், அவங்க ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணினாரு, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் ஆல் சன் கேரக்டர் பண்ண அவங்க, பார்வதி மேடம் சன் கேரக்டர் பண்ணவங்க, அவ்வளோ ரியலிஸ்டிக் ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய ஸ்டேஜாக அமைஞ்சு அடுத்த லெவலுக்கான படங்களுக்கு எல்லாரும் இருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். பசுபதி அண்ணா, இந்த படம் பண்ணதுக்கு நன்றி, உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப பெருமையான விஷயம். தேங்க்யூ, தேங்க்யூ டேனியல் சார், ஒன்லி எஸ்டர்டே ஐ காட் டு நோ யூ, ஸோ யூஆர் அ ராக் ஸ்டார், தேங்க்யூ. ப்ளஸ் கம்மிங் டு த பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸஸ், பார்வதி மேம் அண்ட் மாளவிகா மேம், உண்மையாகவே ரெண்டு பேர் கேரக்டருமே வேற வேற டைமென்ஷன்ல வேற வேற மாதிரி ஹார்ட் ஒர்க், அண்ட் இட் ரிக்வயர் லாட் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஸ்ட்ரென்த் டு கேரி தட். ஃபிசிக்கலி
Malavika has exhausted herself. Emotionally, I think Parvati ma'am has exhausted her. ஒரு சீன் விக்ரம் சாருக்கும் அவங்களுக்கும் இருக்கும், அது வந்து சினிமான்னு சொன்னால் நம்பவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு கனெக்டடாக இருந்தேன். ஃபஸ்ட் டைம் ரஞ்சித் பிரதர் வந்து இந்த படத்தை நான் பார்க்கறதுக்கு ஒரு ஷோ ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. ஸோ நான் பார்த்துட்டு எனக்கு உண்மையாகவே டியர்ஸ் வந்துருச்சு. என்னென்னா இந்த மாதிரி ஒரு படத்தில் நானும் அசோசியேட் ஆகியிருக்கேன், நானும் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் இட்டுங்கிறது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரஞ்சித் பிரதருக்கு இந்த நேரத்தில் தேங்க்ஸ். அப்புறம் இந்த டேட் ஆகஸ்ட் 15th வந்து எங்களுக்கு மறக்க முடியாத நாள். ஏன்னா அட்டகத்தி வந்து கரெக்டாக 12 வருஷம் முன்னாடி இதே டேட்டில் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். இது டேட்டு எங்களுக்கு பல டேட்டு சேஞ்ச் ஆகி பல டேட்டு கன்சிடர் பண்ணி அந்த ஆகஸ்ட் 15th வந்தோடனே ரஞ்சித் பிரதருக்கு அடித்தேன். ரொம்ப ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது, எனக்கு வைபாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ முதல் நாள் எல்லாமே பெரிய ஸ்க்ரீன்ஸு, ஆல்பர்ட் மெயின் ஸ்க்ரீனு, அபிராமி மெயின் ஸ்க்ரீனு, சங்கம் மெயின் ஸ்க்ரீன், எல்லாம் உதயம் மெயின் ஸ்க்ரீன் எல்லாம் ரிலீஸ் ஆயிருந்தது. நாங்கள் அட்டகத்தியில் நாங்கள் எதிர்பார்த்தது வந்து ஒரு 30% 35% அந்த பெரிய ஸ்க்ரீன்ஸ் ஃபுல்லாகிடுச்சுன்னா எங்களுக்கு சக்ஸஸ்ன்னு நினச்சோம். ஃபர்ஸ்ட் டே இன்னும் ஞாபகம் இருக்குது, ரஞ்சித் பிரதரும் நானும் சங்கம் லக்கீல நின்று எங்களுக்கு சீட் இருந்துச்சு, இருந்தாலும் உட்கார்ற அளவுக்கு பேஷன்ஸ் இல்லை, பயத்தில் நின்றுட்டு படம் பார்த்தோம். 3 மணி நேரம் நின்றுட்டு அதை ரசித்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணது. நேற்று நடந்த மாதிரி இருக்குது, இன்னைக்கு 12 வருஷம் ட்ராவல் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் மூலிமா இவ்வளோ பேரை சப்போர்ட் பண்ணுறாரு, இவ்வளோ மியூசிக்கல் மியூசிஷியன்ஸை சப்போர்ட் பண்ணுறாரு, இவ்வளோ டெக்னீஷியன் ஆர்டிஸ்டை சப்போர்ட் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரஞ்சித் பிரதரை நினச்சா. திரும்பவும் அவருடைய சமுதாய சிந்தனையும் சினிமா மேலே இருக்கிற அவரோட லவ்வும் இன்னும் பெரிய பெரிய கிரியேஷனை அவர் இந்த சினிமாவுக்கு கொடுக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். விக்ரம் அண்ணா, அண்ணாவோட ட்ராவல் வந்து ரொம்ப 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 கஷ்டமான ட்ராவல். ஆனால் எந்த இடத்துலையும் அவர் வந்து நான் கஷ்டப்பட்டிருக்கேன்னு மென்ஷன் பண்ணது கிடையாது. எந்த இடத்துலையும் சினிமா வந்து டஃப்பான ஒரு விஷயங்கிற மாதிரி காட்டிக்கவே மாட்டார். அதில் ஒரு டைலாக் வரும் அண்ணாக்கு, இந்த வேலையை செய்கிறதுக்கு வந்து வேற ஆள் கிடையாதுன்னு ஒரு டைலாக் இருக்கும் சார் அண்ணா ட்ரெய்லரில். ஆக்சுவலாக இந்த படத்தில் எல்லாரோட ரோல்ஸுமே எஸ்பெஷலி விக்ரம் அண்ணா ரோலை பண்ணுறதுக்கு இங்கே வேற ஆளே கிடையாது. அவரோட நான் ஹைதராபாத்தில் மும்பையில் வந்து நான் ஜென்ரலாக சினிமா இண்டஸ்ட்ரியில் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய டைரக்டர்ஸு டெக்னீஷியன்ஸ் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து நிற்கிறதுக்கு ஒரு தைரியம் வரும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. அடுத்த விஷயம் ரெண்டாவது நடிப்புங்கிறது ரெண்டாவது. அவரோட நடிப்பு நம்ம நல்லா நடிப்பார்னு நான் சொன்னேன்னா என்னை பார்த்து எல்லாம் சிரிப்பாங்க. ஏன்னா அவருக்கு நடிக்க வரும்னு சொல்கிறதுக்கு இங்கே யாரும் ஆள் கிடையாது. அண்ணனுடைய உழைப்புக்கு, அண்ணனுடைய ஹார்ட் ஒர்க்கு, அவரோட ட்ராவலுக்கு ஆண்டவன் இன்னும் மிக 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 பெரிய இடத்துல அண்ணனை வைப்பாங்க. இன்னும் மிக சிறந்த படைப்புகள், இன்னும் அருமையான படைப்புகளை அண்ணன்கிட்ட இருந்து ஒரு ரசிகனா, தமிழ் ரசிகனா நான் எதிர்பார்க்குறேன். வேர்ல்டு சினிமா லெவலுக்கு அண்ணா அடுத்த லெவலுக்கு நான் படம் பண்ணணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரஞ்சித் பிரதருக்கு, அண்ணாக்கு, எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் இந்த ஈவெண்ட்டை இவ்வளோ சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ண ஸ்ரேயாஸ் மீடியாவுக்கும், டிஜிட்டலி ஜெகதீஷ் அண்டு எங்கள் டீம் ஸ்டுடியோ கிரீன் டீம் எல்லாருக்கும், தினேஷ் ஆகட்டும், சரவணா ஆகட்டும், எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ பேஷண்ட்டாக இருந்து இந்த ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ண லவ்லி ஃபேன்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. ஆகஸ்ட் 15 ஒரு புது ஹிஸ்ட்ரியை தங்களான் கிரியேட் பண்ணும்னு நம்புகிறேன். ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக எல்லா ஃபேன்ஸுக்கும் அமையும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாஸ்டாலஜியாக இருக்கு. தெய்வ திருமகள் தாண்டவம் ஆடியோ லான்ச்சிங்கு தான் நடந்தது. அதே ரம்யா, அதே தனஜெயன் சார், அதே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படி ஜிவி அண்ட் அஃப்கோர்ஸ் விக்ரம் சார். ரொம்ப நாஸ்டாலஜியாக இருக்குது சார் இது. ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் நம்ம நானவேல் சார். ஒரு விஷ்ணுவி ப்ரொடியூசர்னு சொல்லணும், சாரோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன்.
டக்குனு ஒரு கார் எடுத்து வெளியே கூட்டு போவாங்க. ஒரே படத்தில் விக்ரம் சார் சேர்க்கணும், சூர்யா சார் வரணும், காட் சார் வரணும், நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நடத்தி காட்டிகிட்டு இருக்கீங்க சார், பெஸ்ட் விஷஸ். இந்த படம் வந்து கண்டிப்பாக இந்தியன் ஃபிலிமில் மைல்ஸ்டோனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் சார். தனஞ்சயன் சார் சூப்பர், ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் ஜிவி, படம் மியூசிக் கேட்டனு ஒன்று தெரியுது ஜிவி, யூ கிராஸ்ட் தெய்வ திருமகள் அண்ட் தாண்டவம் போத். ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பாக ரெண்டுமே கிராஸ் ஆகிடுச்சு. ரஞ்சித், பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். ஐ நோ அட்டக்கத்துலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உங்களோட சாதனைகள் வந்து, உங்கள் எண்ணங்கள், உங்கள் சாதனைகள் தொடரணும், அதுக்கு என்னோடய மிகப்பெரிய வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். நிறைய படம் ஃபஸ்ட் லுக்லேயே தெரிஞ்சிருச்சு அந்த படத்தோட எவ்வளோ கஷ்டமான படம் அது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. சில இன்டர்வியூஸ்லாம் கூட பார்த்தேன், ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு படம் இருந்திருக்கும் உங்களுக்கு. அது ரொம்ப ஈஸியாக இருப்பார் விக்ரம் சார், அது எனக்கு தெரியும் எனக்கு, ஏன்னா அதை பற்றி எக்ஸ்பிரஸ் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னியாக இருந்திருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அது. நிச்சயமாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு உங்களுக்கு நான் வாழ்த்துறேன். நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த படத்தில் பண்ணிருப்பீங்க, ஆனால் எப்படி பார்வதியை கன்வின்ஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம், ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்கிரிப்ட் பேசியிருக்கோம், நானும் பார்வதியுமே. ஆக்சுவலாக வந்து அவங்க நிறையா ஷீல் கம்மித்த ரொம்ப பர்ஃபெக்ஷனாக தான் ஒரு படத்துக்குள்ளே இருக்கணும்னு நினைப்பாங்க, அது உள்ளே தான் வரணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ குட் லக் பார்வதி, அண்ட் ஐம் ஷுர் வில் பி அனதர் மைல் ஸ்டோன் யுவர் கரியர். அது படம் பார்க்கும்போது மினிக்கு மினிக்கு சாங்லேயே தெரிஞ்சுது, ஐம் ஷுர் இஸ் கோயின் டு பி கிரேட். மலைக்கா குட் லக், அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு ஸ்பெஷல் படம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி படம் வர்றது ரொம்ப ரேர். அந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு சின்ன பாட்டாக இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து விக்ரம் சார் பற்றி சொல்லி ஆகணும். விக்ரம் சாரோட பேசி பேசணுன்னா எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் பத்தாது, நான் நாளைக்கு காலை வரைக்கும் பேசிகிட்டு இருக்கணும். எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது விக்ரம் சாரோட. எனக்கு ஒரு டைரக்டருக்கு ஒரு ஸ்கிரிப்டில் பேப்பரில் இருந்து அது வெளியே வரும்போது ஒரு விஷயம் ஒன்று வரும், ஆனால் அது கூட 100 மடங்காக கொடுக்கக்கூடிய ஒரு விக்ரம் தான், விக்ரம் சார் தான். அது வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு நடந்த விஷயத்தை மட்டும் சொல்லி நான் ஷேர் பண்ணோம். நாங்கள் தெய்வ திருமகள் ஊட்டியில் ஷூட் பண்ணோம். அப்போது ரொம்ப சார் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, செட்டில் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, எல்லாரோடையுமே ஜாலியாக இருப்பாங்க. மெட்ராஸ் வந்தப்புறம் சார் யார்ட்டையுமே சரியாக பேசலை, யார்ட்டையுமே கேரவான்லேயே இருந்தாங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, ஓ ஏதோ படம் தப்பு பண்ணுறோமா, என்ன ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்கோமா படத்தில். ஒரு நாள் எனக்கு வந்து நான் கேரவேன்லேயே போய் சார்கிட்ட கேட்டேன், சார் ஏதாவது ப்ராப்ளமா, ஏதாவது தப்பு நடந்துட்டுருக்கா, ஏதாவது சொல்லுங்கள் சார், நம்ம கரெக்ட் பண்ணிடலாம், படம் ஆஃப் வேல தான் இருக்குன்னு. அப்போ சார் ஒரு தாட்டம் சொன்னாங்க, இல்லை நான் என் குழந்தைய பிரிஞ்சிருக்கேன், என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு எனக்கு சொன்னாங்க. சார் அன்பிலீவபிள், ஐ லேர்ன் சம்திங் தட் டே. அண்ட் அந்த சின்சியாரிட்டி தான் எனக்கு வந்து அந்த படத்தை என்ன சின்சியராக பண்ணணும்னு ஒரு பெரிய எண்ணம் எங்கள் டீமுக்கே வந்தது. விக்ரம் சாரோட படத்துலேருந்து அந்த படத்துக்கே பெரிய ஒரு ஸ்ட்ரென்த். அண்ட் அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, நான் ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சார் யூஆர் ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமா, அண்ட் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். அண்ட் தேங்க்யூ சார், அண்ட் கீப் டூயிங் திஸ் கிரேட் மூவிஸ், அண்ட் கீப் என்கரேஜிங் ஆல் த டைரக்டர்ஸ். அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபங்க்ஷன் சார். இங்கே சிவகுமார் சார், அம்மா, சிஸ்டர் பிந்தா சிஸ்டர், அவங்களாம் பார்க்கும்போது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. குட் லக். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு தெய்வ திருமகள் படம் பார்த்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு வந்த மெசேஜ் சூர்யா சார்ட்டர் தான் வந்தது எனக்கு. ஸோ அதை மறக்கவே மாட்டேன். அதனால் ஸ்டுடியோ கிரீன் வித் அசோசியேஷன் வித் விக்ரம் சார் இஸ் ஷுட் கீப் கண்டினியூங் சார். தேங்க்யூ, குட் லக் ஃபார் கால். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஹீரோ அவரோட டேட்டை கொடுக்கும்போது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அதை வச்சு ஒரு உப்மா கிண்டி லாபம் பார்க்கக்கூடாது, அந்த ப்ராஜெக்டுக்கு நேர்மையாக இருக்கணும். இதெல்லாம் நினைவு சார் அடிக்கடி சொல்லுவார். ஒரு ப்ராஜெக்டுக்கு ஒரு தயாரிப்பாளர் நேர்மையாக இருந்தால் தங்கலாம் கிடைக்கும். அப்படி ஒரு பிரம்மாண்டம், மிகப்பெரிய படமாக தங்கலாம் வந்திருக்குதுங்கிறது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கும் தெரியும். ஒவ்வொரு சீனும் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த படம் ஞானவேந்தர் ரொம்ப இடையில ஒரு சில சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். ஒரு மிகப்பெரிய எனர்ஜி போடுவார், சாதாரண லெவல் இருக்காது அந்த எனர்ஜி லெவலில். 24 மணி நேரம் உழைச்சிட்டே இருப்பார், ஆச்சரியமாகவே இருக்கும், கொஞ்சம் கூட டயர்டாகாதா, எப்படி இவ்வளோ உழைச்சிட்டே இருக்கீங்க, இந்த ப்ரெஷரை எப்படி தாங்குறீங்க அப்படிங்கிறப்ப அவர் சொன்னார். ஆனால் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, 2024 3 பிளாக் பஸ்டர் மூவி என்கிட்ட இருக்குது, இவ்வளோ கூட உழைக்காட்டினா என்னன்னாரு.
தங்கலால் கங்குவா வாவாத்தியார் அடுத்தடுத்து ரிலீஸ் ஸ்டுடியோ குரு. இந்த ஸ்டுடியோ குருனோட இந்த லைனப், இதுக்கு அமைஞ்சிருக்க படங்கள், அமைச்சுக்கிட்ட டெக்னீஷியன் தங்கலாம் சகோதரர் ரஞ்சித், ஒரு மிகப்பெரிய ஜனநாயகவாதி, யாருகிட்டேருந்து என்ன கருத்து வந்துச்சுனாலும் அப்படியே உள்வாங்குவார். அது என்ன, அது சரி தவறு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் தீர்மானிப்பார். அவர்கிட்டேருந்து ஒரு அவுட் வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய டெக்னீஷியனில் இப்பேற்பட்ட ஜனநாயகவாதியை வந்து யாருமே பார்க்க முடியாது. ரஞ்சித் சகோதரர் மாதிரி தன்னோட சோல்ஃபுல்லான உழைப்பை போட்டு ஒரு மிகப்பெரிய படத்தை பண்ணி வச்சிருக்காரு. இந்த படம் சகோதரர் ரஞ்சித்தோட பல படங்கள்லேருந்து டோட்டலாக மாறுபட்ட ஒன்றா இருக்கும். நம்ம எல்லாம் தங்கலானை பற்றி ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கோம், அதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இந்த படத்துக்குள்ளே இருக்கு. ஒரு ட்ரெஷர் ஹண்ட்ரட் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு 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 இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதோட வந்து ஒரு ஃபேண்டசி உள்ள மிக்ஸ் ஆகியிருக்கும். ஒரு வேற ஒரு உலகத்தை படைச்சிருக்கார், வேற ஒரு உலகத்தை படைச்சிருக்கார். ஒரு சாதாரண படம் இல்லை இது, சாதாரண உழைப்புடோடையும் பாசிபிள் இல்லை இது. வந்து நார்மலான டெக்னீஷியன், நார்மலான ஆர்டிஸ்டுங்களோட இந்த படத்தை பண்ணவே முடியாது. சிஎன் சார் மாதிரி ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் இந்த படத்துக்கு தேவைப்படுது. அவர் அந்த ப்ராஜெக்டை சோல்ஃபுல்லாக தன்னோட உடம்பை வருத்திக்கிட்டு ஒவ்வொரு படத்தையும் நடிப்பாருன்னு தெரியும். பட் இந்த படம் பார்த்த பிறகு அவரோட ப்ரீவியஸ் படங்கள்லாம் சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தோணும். அப்பேற்பட்ட உழைப்பை வந்து இந்த படத்துக்கு போட்டிருக்காரு. ஒருத்த அதாவது வந்து என்னென்னா, யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் ஸ்கோர் பண்ணிட்டு போன விஷயம் இல்லை. இந்த பக்கம் சும்மாவே சொல்ல வேண்டியதில்லை. டபுள் எனர்ஜி எங்கள் ஜி வி பிரகாஷ் சார் சார், அவருக்கு ஒரு நல்ல படம் மாட்டிக்குச்சுன்னா ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிப்பார். அது வந்து ஒரு நிறைய படங்களில் நடக்கும். இந்த படத்தில் அது பிஜிஎம்மாக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், ரிலீஸ் ஆகியிருக்க சாங், இன்னும் ரிலீஸ் ஆக போகிற சாங் பிரித்து மேய்ஞ்சிருக்கார். நீங்கள் இது இப்போ ஒரு ஒரு விக்ரம் சார் நடிக்கிறாருன்னா அவருக்கு பக்கத்தில் நடிக்கக்கூடிய எல்லா நடிகர் நடிகைகளும் காணாமல் போயிடுவாங்க. பார்வதி பர்ஃபார்மன்ஸாக பிச்சிருக்காங்க. தம்பி ஒருத்தன் ஹர்ஷத் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறான், தமிழ் இண்டஸ்ட்ரியில் இது மாதிரி நடிக்கிறதுக்கு வேறு யார் ஆர்டிஸ்ட் இருக்கா அப்படிங்கிற லெவலில் கேட்டுக்கிட்டு இருந்தாச்சு. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ், விக்ரம் சாருக்கு முன்னாடி ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டு அது அது அதுலேருந்து அப்படியே கடந்து வந்தால் பசுபதி சார். பசுபதி சார் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபிலிமாக இருக்கும். நீங்கள் இது வந்து ஒட்டுமொத்த ஒரு பேக்கேஜாக மிகப்பெரிய வெற்றி படமாக வந்து நிற்கும். இந்த ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரு மிகப்பெரிய தப்பாட்டம் நடந்துச்சு. இந்த படத்தோட வெற்றி விழாவுக்கு அடிக்கப்பட்ட தப்பாட்டம் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. மிச்சத்தை வெற்றி விழாவில் பேசுவோம். நன்றி. ஒரு பயமாக இருக்கு அவர் விக்ரம் சாரோட நடிப்பு சொல்லவே வேணாம். நிச்சயமாக அவர் தாரஞ்சி சாரோட டைரக்ஷனில் அவர் நம்ம நண்பர் ஞானவேல் ராஜா பணம் படமாகவே பார்க்காம செலவு பண்ணுவார். அவ்வளோ அருமையான ப்ரொடியூசர். நிச்சயமாக இந்த படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டராக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஜி வி பிரகாஷ் சார் ஆகட்டும், இந்த கூட்டணி பார்வதி, மாளவிகா, பசுபதி சார், அத்தனை பேரும், சிவகுமார் சார் வந்திருக்காங்க, மற்றும் ஞானவேல் சாரோட ஃபாதர், அத்தனை பேருக்கு என்னோட வணக்கம். நிச்சயமாக மனசார வேண்டி சொல்கிறேன், இந்த படம் பெரிய ஹிட்டாகி தமிழ் இண்டஸ்ட்ரி இல்லை ஒரு வேர்ல்டு லெவல் படம் பார்த்த மாதிரி இருக்கு. ட்ரெய்லர் பார்க்கும்போது நிச்சயமா பெரிய ஹிட்டாகும். நன்றி, வணக்கம் சார். அடுத்து பேசுறதுக்கு முன்னாடி தயாரிப்பாளர் தங்கராஜ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். தங்கலான் படம் ட்ரெய்லரு டீசர் உருவாகும் போதே இந்த படத்துடைய காட்சியெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது ஒரு வேற லெவல், உலக லெவலில் இந்த படம் இருக்குன்ற ஒரு நினைப்பை இந்த படம் கிரியேட் பண்ணுச்சு. அதுக்கடுத்து வந்த இந்த டீசர் ட்ரெய்லர், அதுக்கடுத்து வந்த பாட்டு வந்து அடுத்த லெவலுக்கு இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துடுச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய சுரேகரின் ஞானவேல் சாருக்கும் மற்றும் கலைக்குழு அத்தனை பேருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஹலோ,
அனைவருக்கும் வணக்கம். இந்த தங்கலால் இந்த படம் ஆரம்பிக்கும் போது நானும் அனர்ஜாரம் பேசிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கும் போது இது வந்து ரொம்ப பெரிய ஸ்கேல்ல இருந்துச்சு. அன்னைக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சார் இவ்வளோ பெரிய ஸ்கேல்ல இருக்கு அப்படின்னும் போது அவர் இல்லை இந்த படம் கதை கேட்டு ரொம்ப ஆம்பிஷியஸா இருக்கு, பெரிய படமாக வரும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னாரு. எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமா இன்னைக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆம்பிஷியஸான விஷயத்தை எடுத்து பண்றதுக்கு அவருக்கு இருக்கு அந்த தாகம் இன்னைக்கு வரைக்கும் குறையில, அதுதான் அவரை ரன் பண்ண வைக்கிதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரஞ்சித் இன்னைக்கு அட்டகத்தில் ஆரம்பிச்ச பையன் இன்னைக்கு தங்கலான் வந்துருச்சு, இன்னும் தாண்டி பெரிய விடல எழுச்சிக்கு போகணும். சியான் சார் மற்ற பார்வதி மேடம் ஆட்டி பற்றிலாம் பேச நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை, தே ஆர் லெஜெண்ட்ஸ் ஆக்சுவலி. அண்ட் இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கு, ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கு. ஒரு ஒரு ப்ரொடியூசர்ன்றதையும் தாண்டி இந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவில் வருது அப்படின்றது, இதை இதை பேக் பண்ணுறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேக் பண்ணுறாங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் நம்பிக்கைகள் எல்லாருக்கும் இருக்கு. வாழ்த்துக்கள், குழந்தைகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. குட் ஈவினிங். இந்த மூவியோட கண்டென்ட் ஒவ்வொரு தரையும் ஞானவேலன் காமிக்கும் போது ஒவ்வொரு தரையும் கூஸ் பம்ப்ஸ் தான் இருக்கும். எங்க இதோட கண்டென்ட் எப்படி ரொம்ப பெஸ்ட் கண்டென்ட்ங்கிறது, எங்க டேடி பெருசா மூவிஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டாரு, அவர்கிட்ட எங்க ஆபீஸ்ல காமிக்கும் போது பார்த்துட்டு சூப்பரா இருக்கு தம்பி அப்படின்னு ஞானவேலன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் இது எந்த அளவுக்கு எல்லாருக்கும் இது கனெக்ட் ஆயிருக்குங்கிறது எனக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. இந்த தங்கலானோட கண்டென்ட்டும் கங்குவாடோ கண்டென்ட்டும் ஸ்டூடியோ கிரீனோட பெஸ்ட் மூவிஸ்ங்கிற லிஸ்டில் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக ரெண்டுமே பிளாக் பஸ்டர் மூவிஸாக இருக்கும் கண்டிப்பாக. அதேமாதிரி ரஞ்சித் பிரதரோட டைரக்ஷன் வந்து எப்பயும் அட்டகத்திலேருந்து சிவி குமார் மூவிஸ்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பையிலேருந்து ஒவ்வொரு படத்துக்கும் அதோட பிரம்மாண்டம் கூடிக்கிட்டே வந்துருச்சு. இப்போ தங்கலானில் பார்க்கும்போது மூவியே ஒரு டிஃப்ரெண்ட் லீக்ல இருக்கு. எல்லாருக்குமே இந்த தங்கலான் மூவி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணும். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். இப்போ உங்க என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5 பிளஸ் ஓடிடி 800 பிளஸ் பிளாக் பஸ்டர் மூவிஸ் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் மல்டி பிளஸ் லாங்குவேஜஸ் exclusive movies, brand new web series, interesting ana short movies. இப்படி நிறைய பிளஸ். wait. இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல. ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மென்ட் பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸ் ஓட.